நேற்றைய தினம் இரவு அவசர அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ மருத்துவர்கள் செஞ்ச பரிசோதனையில இதயத்துக்கு செல்ற முக்கிய குழாய்கள்ல இப்போ மிக கடுமையான அடைப்புகள் இருக்கிறதாகவும், ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடனடியாக ஆஞ்சியோபிளாஸ்ட் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும், இல்லைனா உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற வகையில மருத்துவர்கள் இப்போ முக்கிய முடிவை எடுத்து இப்போ அதிநவீன சிகிச்சைகள் தொடங்கியிருக்கிறதா அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. நேற்றைய தினம் இரவு வீட்டில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருடைய வயிறு வந்துட்டு கடுமையா வீங்கியிருந்தது மட்டும் இல்லாம தாங்க முடியாத அளவுக்கு நெஞ்சரிச்சல் ஏற்பட்டிருக்கு. இந்த தொந்தரவு அதிகமானதுனால அவசர அவசரமா ரஜினிகாந்த் அவர்களை மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. உடனடியா விரைந்து வந்த மருத்துவர்கள் எல்லாரும் முதல் கட்டமா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ECG பரிசோதனையும் எக்கோ பரிசோதனையும் செஞ்சிருக்காங்க. இதுல சில மாற்றங்கள் ஏற்பட்டதுனால உடனடியா மருத்துவர்கள் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களை உயிர்காக்கும் மருத்துவ அறையான கேத் லேப்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு முக்கிய பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில ரஜினிகாந்த் அவர்களுடைய இருதயத்துல அடைப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உடனடியா ஆஞ்சியோ செஞ்சிருக்காங்க. இப்போ ஆஞ்சியோ மூலமா இதயத்துக்கு போற முக்கிய குழாய்கள்ல கடுமையான அடைப்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இத உடனடியா சரி செய்யல அப்படினா உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற வகையில மருத்துவர்கள் வந்துட்டு தலைசிறந்த மருத்துவர்களுடைய ஆலோசனைக்கு பிறகு முக்கிய முடிவு எடுத்தது மட்டும் இல்லாம அவருக்கு உடனடியா ஆஞ்சியோபிளாஸ்ட் செஞ்சிருக்காங்க. இந்த சிகிச்சைக்கு பிறகு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் நலமா இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட இந்த உடல்நல குறைவானது அவருடைய குடும்பத்தார்கள் இருந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. உடல்நலம் பெற்று சீக்கிரம் வா தலைவா அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.